மீட் அண்ட் சீவர்ஸ்க்கு வணக்கம். தமிழகத்திற்கு வரும் 7ஆம் தேதி ரெட் அலர்ட் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கு. ஏற்கனவே கேரள மழை வெள்ளத்தின் போது ரெட் அலர்ட் அப்படிங்கிற வார்த்தை பரவலாக பயன்படுத்தப்பட்டது. அதுக்கப்புறம் சில தினங்களுக்கு முன்னாடி மீண்டும் கேரளாவை சேர்ந்த 3 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுத்தது வானிலை ஆய்வு மையம். இந்த நிலையில் தமிழகத்திற்கு வர 7ஆம் தேதி ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க வானிலை ஆய்வு மையம். தற்போது வானிலை மையங்கள் அதிகமாக பயன்படுத்துகிற வார்த்தையான ரெட் அலர்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். இந்த அலர்ட் 4 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கு. என்னென்னா க்ரீன் அலர்ட், எல்லோ அலர்ட், ஆம்பர் அலர்ட், ரெட் அலர்ட். க்ரீன் அலர்ட் அப்படிங்கிற பச்சை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டால் மக்கள் அச்சப்பட தேவையில்லை அப்படின்னும், மழை பொழிவதற்கான அறிகுறி தென்பட்டால் மட்டுமே பச்சை எச்சரிக்கை விடுக்கப்படுது. எல்லோ அலர்ட் அப்படிங்கிற மஞ்சள் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டால் மிக மோசமான வானிலை இருக்கும் அப்படின்னும், மஞ்சள் எச்சரிக்கை கொடுத்தால் மக்கள் எச்சரிக்கையோடு இருக்கணும் அப்படின்னும் கொடுக்கப்படுது. ஆம்பர் அலர்ட் அதாவது ஆரஞ்சு அலர்ட்னு சொல்லுவாங்க. இந்த அலர்ட் கொடுக்கும்போது உயிர் சேதம் மற்றும் பொருட்சேதம் ஏற்படும் அப்படின்னும், அப்போது மக்கள் பயணம் செய்கிறத தவிர்க்கணும் அப்படிங்கிற வகையில் இந்த அலர்ட் கொடுக்கப்படுது. ரெட் அலர்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, மிக மிக மோசமான வானிலை இருக்கிற பட்சத்தில் ரெட் அலர்ட் கொடுக்கப்படுது. அதாவது மக்கள் தங்கள் உயிர் உடைமைகளை பாதுகாத்து கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னும், மின்சார சேவை நிறுத்தம், சாலை போக்குவரத்து துண்டிப்பு முதலிய மக்களோட இயல்பு வாழ்க்கையை பாதிப்பு ஏற்படுத்துகிற வகையில் வானிலை இருக்கும் அப்படிங்கிறதுக்கான எச்சரிக்கையாக தான் ரெட் அலர்ட் பார்க்கப்படுது. அதனால் ரெட் அலர்ட் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு தகுந்த முன்னெச்சரிக்கையோட மக்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட்டன்சி சேனல் மூலமாக கேட்டுக்கிறோம்.